Hi friends, welcome to my channel JM Creations. Friends, இன்னைக்கு நாம முல்லைப்பூல நல்ல உருண்டையா கெட்டியா மாலை மாதிரி கட்ட போறோம். இது மாலை மாதிரியே இருக்கும், பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். உருண்டையா வரும் முல்லைப்பூ, அப்படி குட்டி குட்டியா மலரப்போ அவ்வளோ அழகா இருக்கும். வாங்க வித்தியாசமா ஒரு ரெண்டு டைப்ல சொல்லித்தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல கட்டுவோம். இந்த மாதிரி மூணு மூணாக எடுத்து வச்சுக்குவோம். நார்மலாக நம்ம ரெண்டு வச்சு கட்டுவோம். இப்படி மூணு மூணாக வச்சு கட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா உருண்டையாக பூ வரும். அதனால் நான் மூணு மூணாக வச்சுருக்கேன். பாருங்கள், எப்பவும் போல் நார்மலாக ஒரு கன்னி கட்டிக்கிடுவோம். கட்டிட்டு பூவை அப்படியே திருப்பிக்கிடுவோம். பாருங்கள் எப்படி திருப்புறேன்னா, அப்படியே திருப்பிட்டு திரும்ப அடுத்த மூணு பூவை எடுத்து ஒன் சைடு மட்டும் வச்சு பாருங்கள், அப்படியே ஒரு சுற்று சுற்றி எடுத்துருங்க. அதில் ஏற்கனவே நம்ம மல்லிகைப்பூவில் இந்த மாதிரி கட்டி பழகணும். சில பேர் சொன்னீங்க மல்லிகைப்பூவில் கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு, அவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ. இது முல்லைப்பூவில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு கட்டி பழகிட்டீங்கன்னா அடுத்து மல்லிகைப்பூ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். பாருங்கள் முல்லைப்பூ கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாகவும் வரும். பாருங்கள் நம்ம எப்படி மூணு மூணாக வச்சு கட்டுறப்ப இப்படி சுற்றிட்டே வந்தோம்னா அழகாக ஒரு உருண்டையாக மாலை மாதிரி வரும். அதுவும் இந்த பூ மலர்ந்து வரப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் நான் கட்டிகிட்டே வரேன். நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள் ஓரளவுக்கு கட்டிட்டேன், ஒரு நூறு பூ அளவு கட்டியிருக்கேன். இதோடு நம்ம முடிச்சுருவோம். கடைசியாக ரெண்டு நூலையும் சேர்த்து ஒரு நாட் போட்டு முடிச்சுக்குவோம். பாருங்கள் கட்டி முடிச்சிட்டேன். ஒரே ஒரு நாட் போட்டால் போதும், நின்றுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா உருண்டியாக இருக்குங்களா. அப்படியே தலையில் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பூ இழுத்து வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக கட்டுறது. அடுத்தது இன்னொரு முறை சொல்லித்தரேன். எப்பவும் போல் இதே மாதிரி மூணு மூணு பூ வச்சு ஒரு இது கட்டிக்கோங்க. அடுத்து பக்கத்துலேயே இன்னொரு கன்னி கட்டிக்கோங்க. பாருங்கள் அது அப்படியே பூவை பின்னால் திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஒரு கன்னி வைங்க. இப்போ ஒரு கன்னி வச்சு கட்டிடுவோம். இப்போ இந்த கன்னி கட்டி முடித்ததும் அப்படியே திரும்பவும் அந்த பக்கம் திருப்பிக்கணும் பூவை. பார்த்தீங்களா, இப்படி மாற்றி மாற்றி நம்ம திருப்பி திருப்பி கட்டுறப்போ அப்படி டபுளாக வரும். கீழே ஒரு லைன், மேலே ஒரு லைன் வரும். அதை அப்படியே நம்ம கொஞ்சம் மலர்ந்தோன்னே பார்த்தோன்னா உருண்டையாக பூ தெரியும். பார்த்தீங்களா, இப்போ கட்டியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மலரவும் காமிக்கிறேன். ஒரு ஏழு மணியை போல், இப்போ நாலு மணி ஆகுது, ஏழு மணியை போல் பாருங்கள் அவ்வளோ அழகாக மலர்ந்துடும். நான் மலரவும் இன்னொரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் பூ மலர்ந்துருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்டிஃபாக உருண்டையாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள்.